ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்போலாம் உங்களுக்கு வீடியோ போடுறோமோ அப்போலாம் எங்களோட வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது டெட்பூல் 1 அண்ட் டெட்பூல் 2வோட மூவி ரிவ்யூ பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெட்பூல் 2 படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலையே, நீங்கள் எப்படி ரிவ்யூ தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க. பட் ஆனால் அந்த ட்ரைலர்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு கதை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெட்பூல் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெட்பூல் 1 வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுடியாக இருப்பார், அந்த இடத்தோட ரவுடியாக இருப்பார். அவருக்கும் ஒரு காதலி, இந்த காதலி கூட இவர் நல்லா சூப்பராக சந்தோஷமாக ஜாலியாக இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து கேன்சர் இருக்குது, அதாவது அந்த நம்ம ஹீரோவுக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிய வரும். அவரோட வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுவார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஜென்ட் வந்து அவர் தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது பாரில் ஒரு ஏஜென்ட் வருவார். ஸோ வந்தபோது அவர்கிட்ட ஒரு கார்டை கொடுத்துட்டு, இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கேன்சர் நோயை நாங்கள் சரி பண்ணுவோம், நீங்கள வந்து சூப்பர் ஹியூமனாக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து, நீங்கள் இது வரைக்கும் அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அவர் போயிடுவார் அந்த ஏஜென்ட்டு. இவர் என்ன பண்ணுவார்னா, சரி நம்மளுக்கு லைஃப் தான் போகுது, நம்ம அங்கேயாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போவார். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாற்றமே நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சில பல பிரச்சனைக்கு காரணமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மூஞ்சை வந்து இவங்க சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஒரு அகோரமான மூஞ்ச மாதிரி இவங்களை சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த வில்லனை தேடி கண்டுபிடிப்பார். ஸோ அந்த தேடி கண்டுபிடிச்சி அவர் மூஞ்சை வந்து மாற்றினாரா இல்லையா அப்படின்றத அந்த கதையை வந்து டெட்பூல் 1 சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுதான் டெட்பூல் 1 ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெட்பூல் 2 ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி வந்து முற்றிலுமே மாறுபட்ட ஒரு ஸ்டோரியாகவே காணப்படுது. நீங்கள் இந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ஒரு கிட்டை காட்டுறாங்க, அதாவது ஒரு கிட்டை காட்டுறாங்க, ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த பையன்கிட்ட வந்து ஒரு அபூர்வ சக்தி இருக்குது. அது என்ன சக்தின்னு பார்த்தீங்கன்னா, கையிலேருந்து அவனுக்கு வந்து நெருப்பு வர சக்திகள் இருக்குது. ஸோ அந்த சக்திகள் வச்சு வந்து அவனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெட்பூல் அதாவது வந்து தனியாக அதை பண்ண முடியாது, அதனால் எனக்கு ஒரு கேங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தராரு நியூஸ் பேப்பரில். ஸோ அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்பொழுது ஒரு 5 வந்து சேர்ந்துக்கிறாங்க. அதில் கடைசியாக ஒருத்தர் வர சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் பார்த்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரையும் வந்து டீமில் சேர்த்துட்டு இவங்க எல்லோரும் போகிறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்மென் குரூப் சேர்ந்த ஒருத்தர் வந்து வராரு, அவர் பேர் வந்து கேபிள். ஸோ கேபிள் வந்து இவர் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாராக இருக்கலாம் கண்டிப்பாக, ஏன்னா வந்து அவர் வந்து எக்ஸ்மென் ஃபோர்ஸை சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து இந்த இடத்துல வந்திருக்காருன்னா, வில்லனாக வந்திருக்காரா இல்லை ஹீரோவாக வந்திருக்காரா நம்மளுக்கு தெரியல. ஸோ ஆனால் முற்றிலுமாக வந்து இவர் வந்து ஒரு வில்லன் கேரக்டரை தான் மெயினாக பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாருன்னு திங்க் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நம்மளுக்கு படத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெட்பூல் 2 ஒரு சூப்பரான பர்ஃபெக்ட் என்டர்டெய்னர் மூவினே சொல்லலாம். நம்ம எந்த லாங்குவேஜில் பார்த்தாலுமே சரி, மெயினாக தமிழ், ஹிந்தி, தெலுங்கு இல்லை இங்கிலீஷ், எந்த மொழியில் பார்த்தாலுமே சரி, டெட்பூல் வந்து சம்மருக்கு விட்ட ஒரு ஸ்பெஷல் விருந்தினே நம்ம சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.